வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் வெல்கம் டு ஏ விரமணன் மியூசியம் சேனல் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த நேரத்தை செலவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி ஔவையார் தொடர்கின்றார் செய்வன திருந்த செய் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாய் நீ செய்யும் அக்காரியம் நல்லது அவசியமானதும் கூட அத்தகைய காரியத்தை செய்ய முற்படும் நீ எப்படி செயல்பட வேண்டும் அவசரப்படாமல் தீர ஆலோசித்து அக்காரியத்தை எவ்வாறு செய்தால் சிறப்பாக தோல்வி இல்லாமல் செய்து முடிக்கலாம் என்பதை திட்டமிட வேண்டும் அக்காரியத்தை முடிக்க வேண்டும் என்று அரைகுறையாக செய்யக்கூடாது திருத்தமாக திட்டமிட்டு நிதானமாக செய்ய வேண்டுமே ஒழிய செம்மையில்லாமல் அவசர அவசரமாக செய்யக்கூடாது சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதற்காக அவசர கோலம் அள்ளி தெளிப்பது போல செயல்படக்கூடாது நீ செய்யும் எந்த காரியத்தையும் திருத்தமாக செய் என்று வலியுறுத்துகிறார் ஔவை மாண்டுமாமா அவர்கள் மிக அழகாக விளக்கம் கொடுத்துள்ளார்கள் வானதி திருநாவுக்கரசு அவர்கள் பதிப்பீட்டில் ஒரு புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் சேர் இடம் அறிந்து சேர் மாண்டுமாமா அவர்கள் ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்கின்றார் அந்த குட்டி கதையில் உள்ள பொருட்களை நான் படிக்கவில்லை ஆனாலும் சேர் இடம் அறிந்து சேர் என்று சொல்லியிருப்பது ஒரு ஒரு ஜூஸ் ஒரு பழத்தை பிழிந்தால் என்ன வரும் அது அந்த ஜூஸ் தான் நம்ம செய்த காரியம் எந்த இடத்துல எப்படி செய்யறோம் ஏன் செய்யறோம் அப்படின்ற பொறுத்து இருக்கு மூன்றாவது சை என திரியே பள்ளி செல்லும் பருவம் வந்ததும் பெற்றோர் உங்களை கல்வி சாலைக்கு அனுப்புகிறார்கள் கண் போன்ற கல்வியை கற்று அறிவில் வளர்ச்சி அடைந்து ஒழுக்கத்தில் உயர்ந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது உங்கள் பெற்றோரின் ஆசை இப்படி கல்வி கற்று அறிவு வளர்ச்சி பெற்று வாழ்க்கையில் உயர ஊக்கம் முயற்சி ஒழுங்கு இவை வேண்டும் சிலர் படிப்பதில் ஊக்கம் கட்டாமல் ஒழுங்காக பள்ளிக்கு செல்லாமல் கெட்டவர்களோடு நட்பு கொண்டு திரிவார்கள் பெற்றோர் கண்டித்தாலும் கேட்க மாட்டார்கள் இப்படி தான் தோன்றித்தனமாக நடப்பவரை செய் கெட்டவன் என்று உலகம் இகழும் வாழ்க்கையில் ஒழுங்கில்லாதவர்களை சி என்று பிறர் ஒதுக்குவது இயற்கை இப்படி பிறர் விருக்கும்படி நீங்கள் வாழக்கூடாது என்கிறது ஆத்திசூடி வண்டு மாமா அவர்கள் விளக்கத்துடன் ஔவையார் ஆத்திசூடி இந்த பதிப்பில் ஒரு பாடல் காலம் சென்ற நகைச்சுவை குணச்சித்திர நடிகர் சந்திரபாபு அவர்கள் பாடியது இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஆர் சுதர்சனம் அவர்கள் அவர் இசை குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தம்பி கோவர்தன் அவர்கள் பல்லாண்டு காலம் பல திரைப்படங்களை இசையமைத்தார் பல்லாண்டு காலம் பல இசையமைப்பாளர்களுக்கு உதவி இசையமைப்பாளராக பணிபுரிந்திருக்கின்றார் கண்ணதாசன் அவர்கள் எழுதியது ஆகையால் இந்த பாடல் கட்டாயம் சுதர்சனம் அவருடைய இசையில வெகுவாக சிறப்பாக அமைந்தது என்று சொன்னால் அது உண்மை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம் பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து அணைப்பாள் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் வணக்கம்